ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பனாரகட்டா நேஷ்னல் பார்க் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து பனாரகட்டா அந்த ஜூ போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸில் போகாமல் நிறைய பேர் கொஞ்சம் ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வேனில் வந்து நீங்கள் வந்து போகலாம். அப்போ தான் நீங்கள் போகிற டைமும் வர டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டு வர முடியும். இதுவே நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பஸ்ஸில் போகிறதா இருந்தால். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேனில் போகலாம், அப்படி இல்லைன்னா கார் எதனா அரேஞ்ச் பண்ணி போகலாம். இங்கே வந்து இந்த பார்க்கில் வந்து டிக்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், இதுவே வந்து கிட்ஸுக்காக இருந்தால் 50 ருபீஸ், இதுவே வயசானவங்களுக்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வந்து டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஒருவேளை ஒரு அர்ஜெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க, டிக்கெட் இங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் க்யூ பார்த்தீங்க இல்லையா, அந்த க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி அப்புறமா போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜூ பிளான் பண்ணுறீங்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்சளவுக்கு காலையிலேயே நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு போகிறது வந்து பெட்டர். ஒரு 9:00 அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்காக போகிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு அப்புறம் கேமரா எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியுமே வந்து உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ரா இது வந்து ஒரு 3 ஜீப்ரா கிட்டே இருந்துச்சு. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ ஷூட் பண்ணமோ அவ்வளோ நேரமும் நின்றுட்டே தான் இருந்துச்சு. மீதி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருந்துச்சு. பட் அது ரொம்ப ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. மூணுமே கொஞ்சம் கூட அசையவே இல்லை. நாங்களும் வீடியோ ரொம்ப நேரமாக பிடிச்சிட்ருக்கோம், கொஞ்சமாக தான் அசையோன்னு பார்த்தோம். பட் அது அசையவே இல்லை. சரி ஓகேன்ட்டு நாங்கள் அதை கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்துட்டோம். ஜீப்ரா பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜிராஃபி பார்க்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் கேமராவை ஜூம் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே தூரமாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு போர்டில் மேப் இருக்கும். அந்த மேப்பை பார்த்துட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா அனிமல்ஸும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மேப் கூட. ஜிராஃபி பார்த்திங்கன்னா அது பாட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அந்த மரத்தில் இருக்க இலைங்க பூ இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அது பாட்டுன்னு ஸ்லோவாக நடந்துட்டு அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்களும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். என்ன ஒன்று அப்படின்னா, ஜிராஃபி வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக தெரியல. கேமராவில் வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம மான் தான் பார்க்க போனோம். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மானெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைகர் அப்புறம் பியர் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்க தான் போகிறோம். இங்கேயும் உங்களுக்கு வந்து போர்டில் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, எது இதெல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபி மங்கி வந்து இருந்துச்சு. ஒரு 2 மங்கி மட்டும் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த குட்டி மங்கி வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்தோன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த பெரிய மங்கி பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த குட்டி மங்கி ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக அது பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், க்யூட்டாக விளையாடிட்டு இருந்துச்சு அது பார்த்துட்டு. அதனால் மேலே போக முடியல, அதனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து விளையாடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மங்கி வந்து கீழே வந்துடுச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. கிட்ட உங்களுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கி ரொம்ப க்யூட்டாக இருந்தது.
இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் நிறைய மங்கீஸ் இருக்குது, ஆனால் இது ரெண்டு மட்டும் கூண்டில் இருந்துச்சு. பட் நீங்கள் பண்ணாரக்கட்டை பார்க் வந்தீங்க அப்படின்னா மங்கீஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வர மாதிரி இருக்கும். நம்ம அந்த மங்கிங்களை ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவப்படுது. அதனால் நம்ம இந்த மாதிரி வெளியில் போகிறோம், இந்த மாதிரி பார்க் ஜூ இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னும் போது அங்கே மங்கீஸ் இருந்துச்சுன்னா முக்கால்வாசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு நம்ம போயிடலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போனால் அவங்க வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் வந்து பண்ணாதீங்க பார்க்கிலலாம் போகிறீங்க அப்படின்னா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்கி வந்து பார்த்து முடிச்சிட்டோம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் டைகரு, அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ், இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டைகர்ஸ் நேம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ராயல் பெங்கால் டைகர், மலாயன் டைகர், இப்படிலாம் நிறைய டைகர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு டைகர் மட்டும் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அது எந்த டைகர் அப்படின்னே தெரியல. ஆனால் வெயிலுக்கு அதுவுமா பார்த்திங்கன்னா அந்த டைகர் அதுன்னு ஒரு நிழல் பார்த்து படுத்துட்டு இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30, 1:00 இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைகர் இருந்துச்சு, ரெண்டு டைகருமே அது பாட்டுன்னு படுத்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த டைகரோட வீடு மாதிரி இதை செட் பண்ணியிருக்காங்க. அது நைட்டானால் அங்கே தான் போய் தூங்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டைகரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அனிமலுக்கு போயிடலாம். இந்த டைகர், லயன் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து யார் யாரெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டைகர், லயன், மங்கி இதெல்லாம் என்னென்ன சாப்பிடும் அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் மென்ஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட்டாயிஸ் தான் பார்த்தோம். டாட்டாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டாட்டாயிஸ் இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கரடி பார்க்க போயிட்டோம். இந்த கரடி பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலாக இருந்துச்சு. அது பாட்டுன்னு அதனோட ஊஞ்சலில் அது பாட்டுன்னு விளையாடிட்டு அது பாட்டுன்னு இருந்துச்சு. பட் கரடி கொஞ்சம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கரடியுமே பார்த்திங்கன்னா நிறையலாம் இல்லை, ஒரே ஒரு கரடி தான் இருந்துச்சு. அங்கே டைகரும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டைகர் தான் இருந்தது. அப்புறம் இங்கே நிறைய டாட்டாயிஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் டாட்டாயிஸ் இருக்குது. அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டாட்டாயிஸ் தான் இருந்துச்சு. இந்த கரடி அது பாட்டுன்னு இருந்துச்சு, அது பாட்டுன்னு விளையாடிட்டு அது பாட்டுன்னு நிழலாக உட்காந்துட்டு அப்படி இருந்துச்சு. அந்த கரடியோட அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குன்னு ஊஞ்சல் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். இந்த பனாரக்கட்டா பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து இந்த ரெண்டு வெரைட்டி வந்து நாங்கள் பார்த்தோம். இதனோட நேம்ஸ் எல்லாம் நாங்கள் அந்தளவுக்கு கவனிக்கலை. நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம், ஏன்னா டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரெண்டு ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. அது பாட்டுன்னு அது வந்து இலைங்களை காஞ்ச இலை அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஆஸ்ட்ரிச் வந்து இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ரிச்சோட அந்த ஸ்கின்னு மேலே இருக்கிற அந்த ஏர் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ரிச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச இலைகளை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அவங்களுக்குன்னு அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா அனிமல்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுங்க தூங்கிறதுக்குன்னு சொல்லிட்டே இடம்லாம் இருக்குது, தண்ணி விற்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் மொத்தம் 4-5 இருந்துச்சு. இங்கே அதனோட மேலே இருக்கிற அந்த ஏர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ சொல்ல போனால் நம்ம பாயெல்லாம் இருப்போம் இல்லையா, நம்ம படுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே பாய், அதே பாயே கொஞ்சம் அந்த ப்ரௌன் வித் பிளாக் கலரில் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதனோட ஸ்கின் எல்லாமே இருந்துச்சு. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டாகு, ஹைனா, ஜாக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரே உல்ஃப், இது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தது, அந்த அளவுக்கு எதுவுமே வந்து சரியாக தெரியல. இப்போ வந்து நம்ம நரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மலையில் எப்படி ரொம்ப உச்சியில் ஒரு ஓரமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இது எல்லாமே இருந்துச்சு. அவங்கவுங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி ஒரு இடம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாறைங்கள்லாம் வர மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாக்ஸ் கிட்ட இருந்துச்சு. இங்கே இருக்கிற எந்த ஒரு நரியுமே வந்து பார்த்திங்கன்னா
அந்த அளவுக்கு சரியாக ஃபேஸ் வந்து தெரியல. எல்லாமே மத்தியான டைமில் போயிருந்ததுனால தூரமாக போய் படுத்துருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைனா, இது வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அது பாட்டுனா அது கொஞ்சம் நிழலில் வந்து ஒரு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்துட்டு இருந்துச்சு. இது ஒரு ஹைனா தான் இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணோம் அது எழுந்து நடந்து வருமா அப்படின்லாம். பட் பார்த்திங்கன்னா அது எழுந்து நடந்து வரவே இல்லை. ஆஃப்டர்நூன் டைமுன்றதுனால நல்லா படுத்துருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம போட்டிங் போகிறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மங்கீஸ் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் டாக் தான் இது எல்லாமே. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டோம். போட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போகிறது இருந்தால் ஃபேமிலியோடு போகலாம். அப்படி இல்லை நாங்களே வந்து போட் வந்து ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுவுமே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர், 4 பேர் அவங்களே வந்து ஓட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். போட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ரவுண்டு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து நம்ம மேலே வந்து படும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலுக்கு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் படும் போது அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க போட் ரைடு. அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூஸ் எல்லாமே. போட் ரைடு வந்து கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட் ரைடு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். போட் ரைடு வந்து முடிச்சிட்டோம். இப்போ போட் ரைடு முடிச்சுட்டு அப்படியே மானுங்கள்லாம் இருந்துச்சு. மானுங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் மான் வந்து இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் வந்து சரியாக பேரெல்லாம் பார்க்கல, எந்த வெரைட்டி என்ன நேம் அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. ஜஸ்ட்டு மானெல்லாம் அப்படியே ஒரு இது பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மானுங்களாக தான் இருந்தது. மானெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த நேரியான அதை பார்க்க போனோம். அது ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீரியானா ரெண்டு இருந்துச்சு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. தண்ணி மட்டும், அதுங்க யூஸ் பண்ணுற தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. அந்த ரெண்டு நீரியானுமே வந்து பார்த்திங்கன்னா அதுங்க பாட்டுன்னு படுத்துட்டு இருந்துச்சு. பட் வந்து அதுங்க முழிச்சுருந்தா இருந்துச்சு, எல்லாரையும் பார்த்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் எதுவுமே கண்டுக்கல, அதுங்க பாட்டுன்னு இருந்தது. Thank you.
இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு அனிமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட் தான். ஸோ யானைங்க வந்து ஒரு நாலஞ்சு இருந்தது. அதில் வந்து ஒரே ஒரு யானை மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது, மற்ற எல்லா யானையுமே சின்ன சின்ன யானைங்க தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்குமே வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அந்த யானைங்க இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே வந்து கிட்ட நம்ம கிட்ட வரைக்குமே வரும், பட் நம்மளுக்கும் அந்த யானைங்களுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, அதுங்க பாட்டுனு அந்த இடத்த வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுன்னுச்சுங்க. நம்மளால் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இல்லை எந்த ஒரு அனிமல்ஸ்க்கும், அதனால் யாரும் எந்த அனிமல்க்கும் எதுவும் கொடுக்கல. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமல்ஸ்க்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் வந்து அனிமல்ஸை இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எலிஃபண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட், எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது அதாவது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. நம்ம எலிஃபண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு மான் தான். அது என்ன வெரைட்டின்னு எங்களுக்கு தெரியல. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லியோபேட் இதை பார்க்கறதுக்கு வந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட மூணு இருந்தது. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழலான இடத்துல போய் படுத்திருந்தது. அதுங்க வந்து வரவே இல்லை, ஜஸ்ட்டு திரும்பி மட்டும் பார்த்துச்சுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது கிங் ஆஃப் லயன் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து லைனை பார்க்கும் போதே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, கூஸ் பம்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லயன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மூணு லயன் கிட்ட நாங்கள் வந்து பார்த்தோம். மூணு லயனுமே வந்து செம்மையாக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த லயன் வந்து சத்தம் போட்டுச்சு. வேறு எந்த ஒரு அனிமலுமே வந்து அந்த அளவுக்கு சவுண்ட் இல்லை, பட் லயன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும் போது ரொம்பவே சத்தம் போட்டுச்சு. அது சத்தம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கே ஒரு செகண்ட் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த லயன் திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு.
நான் எதுக்காக வந்து கிங் ஆஃப் லயன்னு சொல்கிறாங்கன்ற அர்த்தம் வந்து அதுங்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்துச்சு அந்த லயனை பார்க்கும்போது. அது எதுவுமே பண்ணல, அது பாட்டுன்னு சைலண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் அதை பார்க்கும் போதே நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பயம் வருது. அந்த அளவுக்கு அதனோட அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பார்வைன்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப நேரம் லைனையே தான் பார்த்துட்டு இருந்தோம். திரும்பி பார்க்காதா, ஏதாவது சவுண்ட் போடாதா அப்படிலாம் ரொம்ப வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி எப்படியோ நாங்கள் அதை திரும்பி பார்த்துச்சு. கேமராலையும் எங்களுக்கு வந்து நல்லா கேப்சர் ஆச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு சவுண்ட் போட்டுச்சு. அதுவும் அது வாக் பண்ணிகிட்டே ஒரு சவுண்ட் போட்டுச்சு. அது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பேர்ட்ஸ் அப்புறம் ஸ்னேக்லாம் வந்து இருக்குது முதல்ல, இதெல்லாம் வேறு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே பேர்ட்ஸை பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லயன் அவ்வளோ ஒரு சவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட்டுச்சு. ஒரு செகண்ட் இங்கே இருந்த க்ரௌடில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு வாக் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு போட்டுச்சு, அவ்வளோதான். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி புல் அரிச்சிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சவுண்டு. நாங்கள் அப்படியே இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு போயிட்டோம். நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா யார் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது சவுண்டு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போகணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு அப்புறம் ஸ்னேக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸ்னேக்ஸ் வந்து நாங்கள் நிறைய வெரைட்டிலாம் வந்து பார்க்கல. நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வெரைட்டி ஸ்னேக்ஸ் தான் பார்த்தோம். அப்புறம் டார்டாய்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிளிங் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தான் வந்து பார்த்தோம். அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஒரு பேர்டு ஒன்று இருக்குது, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவுமே வந்து இந்த பேரட் வெரைட்டி தான். இந்த பேரட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட் அண்டு ப்ளூவில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பேரட். ஆனால் எந்த ஒரு பேரட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டெல்லாம் எதுவுமே போடலை. அதுங்க பாட்டுன்னா சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பட் நம்ம பச்சைக்கிளி வந்து சும்மா இருக்குமா, பச்சைக்கிளி வந்து சவுண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுங்க சவுண்டு போட்டுகிட்டே தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. கிளிங்க வந்து செம்மையாக அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மேலே கீழே இறங்கி நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது ஒரு வெரைட்டி ஆஃப் பேர்டு தான். பட் அது என்ன பேர்டு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இந்த பேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது பாட்டுன சைலண்ட்டாக அந்த பக்கம் திரும்பி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. கலர் எல்லா பேர்டோட கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அண்ட் யூனிக்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்தளவுக்கு அதுங்களோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை கிளிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுங்க பாட்டுன்னு அதுங்க விளையாடிட்டு இருந்தது. அவங்களுக்கான ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த ரெண்டு பேர்டும் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்ட்டு. ஃபுட்டு வந்து ஒரு பேர்டு வந்து இன்னொரு பேர்டுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் பேரட் தான். இந்த பேரட்டோட கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. எல்லாம் பேர் பேராக இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இல்லை ரெண்டு வெரைட்டி ஆஃப் பேரட்டை வந்து ஒன்றாவே விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே போர்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமலுக்கு ஃபீட் பண்ணாதீங்க, டீஸ் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம சவுண்டு கூட போடக்கூடாது. நம்ம போகணுன்னா சைலண்ட்டாக பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பிடணும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும்.
இங்கே சில அனிமல்லாம் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் டைமில் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா சில அனிமல்லாம் பார்க்க முடியல, அது எல்லாமே போய் படுத்துடுச்சுங்க. இந்தியன் கெயின் ஸ்குவரல் வந்து எங்களால் பார்க்கவே முடியல, அது அதனோட வீட்டுக்குள்ளே போய் இருந்துச்சு, ஸோ அதையும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாயிஸ் பார்த்தோம், நிறைய வெரைட்டி ஆஃப் டாட்டாயிஸ் இருந்துச்சு. டாட்டாயிஸ்லாம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் வந்து ஆஸ்டிச் வந்து பார்த்தோம், அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த இதுவுமே எங்களால் வந்து பார்க்க முடியல, அது இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஸ்டிச் பார்க்க போயிட்டோம். ஆஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஆஸ்டிச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கிட்டே கேமரா யாரெல்லாம் கேமரா வச்சுருக்காங்களோ எல்லோரையுமே பார்த்துட்டு அது பாட்டுன்னு அந்த கேமராவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸ் பார்க்க போகணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸ்னேக் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்னேக் பார்த்துட்டு செகண்ட் ஒரு ஸ்னேக் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம், பார்த்தா அது மரத்தில் இருந்துச்சு. இந்த மரத்துக்கு மேலே தான் அந்த ஸ்னேக் இருக்குது. இந்த ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா முயல், அதுக்கப்புறம் வந்து எலி மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் டாட்டாயிஸ் வந்து பார்க்கறதுக்கு போகணும், அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து சேம் பேரட்டு தான் இருந்துச்சு, பேரட்டு அதுக்கப்புறம் பீகாக் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் இருந்துச்சு, மயிலும் பார்த்து முடிச்சிட்டோம். பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தான் பார்த்தோம், அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கில் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் போகல. ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்கள், நிறைய வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்குமா, கலர் கலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து முதலே வந்து பார்த்தோம், எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மங்கி வந்து ஒருத்தர்கிட்ட வாட்டர் பாட்டில், தண்ணி வேணாம் எனக்கு வாட்டர் பாட்டில் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அவரும் நான் தண்ணி கொடுக்குறேன்னா தண்ணி வேணவே வேணாம் எனக்கு வாட்டர் பாட்டில் தான் வேணுன்ற மாதிரி கேட்டுச்சு. நிறைய மங்கீஸ் அது பாட்டுன்னு அந்த இலைங்களெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம். என்ன ஒன்றுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால் வந்து அவ்வளோ வலிக்கும், ஏன்னா இந்த ஃபுல் பார்க்கே நம்ம வந்து பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கால் வலிக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டக் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதிலேயே ஃபாலோ பண்ணிங்க. ஆரதனா 47 அப்படின்ற ஐடியை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.